ஆஸ்க் ஜான்சி, எப்படி எண்ணெய் கரையாகாமல் பலகாரம் செய்வது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பலகாரம் சுட்டோம்னா எண்ணெய் வந்து சுத்தி தெரிச்சிரும், அந்த எண்ணெய் வந்து அடுப்புல பட்டு பிசு பிசுப்பு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாம, அடுப்பு பிசு பிசுன்னு ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. இது நம்ம பலகாரம் சுட்டாலும் சரி, மீன் பொரிச்சாலும் சரி, இல்ல சிக்கனு இந்த மாதிரி சிப்ஸ் எது பொரிச்சாலும் சரி, இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து மீன் பொரிக்கிறேன். சோ எப்படி பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு நான் டெமோ பண்றேன். சுத்தி வர இந்த மாதிரி தெரிக்கும் பாருங்க, இப்ப தெரிச்சிருக்கு. என்ன பிசுக்கா இருக்கும், கண்டிப்பா வந்து எப்படிதான் நம்ம கேர்ஃபுல்லா சிம்ல வச்சு பொரிச்சாலும் மூடி வச்சு பொரிச்சாலும் கூட இந்த மாதிரி எண்ணெய் தெரிக்க தான் செய்யும். அந்த மாதிரி தெரிக்கும் போது நம்ம கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிளீன் பண்ணாலும் என்ன பிசுக்கு இருக்கும், அப்புறம் நம்ம போட்டு ஏதாவது ஒண்ணு போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். எஸ்பெஷலி வந்து சில்வர் டாப் அடுப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து நிறைய பிசுக்கு மாதிரி பிடிச்சிக்கும். சோ இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இப்போ நம்ம அடுப்பை சுத்தியும் இந்த மாதிரி டிஷ்யூ விரிச்சுக்கலாம். எண்ணெயில என்ன ஐட்டம் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாகவும் ஹேண்டியாகவும் ஒர்க் முடிஞ்சிடும். இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுப்புடைய ரிங்குக்கு வெளியே வர்ற மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா வந்து தீ பரவுற இடத்துல போடக்கூடாது, ரொம்ப க்ளோஸா. ஏன்னா நம்ம வந்து சட்டியை விட்டு வெளியே தெரிக்கும் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஒரு இன்ச் தள்ளி தான் தெரிக்கும். சோ நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பருக்கு பதில் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப நான் மீனை திருப்பி போடுறேன். இப்ப பாருங்க, தெரிக்கிறது எல்லாமே அதுல தான் இருக்கும். இப்ப நான் பொறிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த டிஷ்யூ பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க, எந்த அளவுக்கு அதுல ஆயில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பொதுவா பாத்தீங்கன்னா பாதி வெந்ததையுமே அந்த ஹீட் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி பலகாரம் எல்லாம் சுடும் போது ஆஃப் பண்ணோம்னா நமக்கு வந்து எண்ணெய் திரும்பவும் ஏறிக்கும் அந்த பலகாரத்துல. சோ அதனால வந்து கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுக்கணும். இப்ப எடுத்துட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். பாருங்க, இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லா வந்து ஆயில் ஸ்டெயின்ஸ் ஆயிருக்கு, ஆயில் வந்து தெரிச்சிருக்கு இந்த மாதிரி. பட் அடுப்பு மேல எதுவுமே தெரிச்சிருக்காது. இப்ப நம்ம எடுக்கும் போது அப்படியே இந்த டிஷ்யூ வச்சு ஒரு ரப் பண்ணி அப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அடுப்பு வந்து பளபளப்பா அப்படியே நீட்டா இருக்கும். நான் இப்ப எடுத்தும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்ப கம்ப்ளீட்டா ஒரு ரப் பண்ணி அந்த டிஷ்யூவை நான் எடுத்துட்டேன் பாத்தீங்கன்னா. இப்ப பாருங்க, அடுப்பு வந்து அதே பளபளப்போட ரீட்டைன் ஆகும். திரும்ப ஒரு வாட்டி நம்ம வந்து லிக்விட் எல்லாம் போட்டு கிளீன் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஷ்யூ வேண்டாம்னா நீங்க நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க வந்து பலகாரம் சுட்டு பாருங்க, மீன் பொரிச்சு பாருங்க, சிக்கன் எல்லாம் பொரிச்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.